கயிற சீனி கேப்ஸை எப்படி போய் இப்போ தான் நடக்காமப்பா நீ கேப்ஸில் என்ன கேட்டாங்கன்னா கையுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க கீதட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நான் இல்லைன்னா நீ என்ன பெண் வந்து தான் கேட்டு உடனே மாடியில் இருந்து குதிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே கீதை பயப்படுறாங்க ஐயோ இலியில் என்ன அப்படிங்கிறாங்க அப்படின்னா பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை எழில எப்படியோ ஒரு வழியை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கீதா சொல்கிறாங்க இங்கே பார் கையில் நீ எழில் நல்லா இருக்குன்னு வச்சேன்னா அவர் கூட நீ இருந்தால் தான் அவர் நல்லா இருப்பார் அப்போ தான் அவரோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கையிலும் மனசு மரணமாக காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா எழில வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போ சிவசங்கரி தீபிகாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க எழில பார்த்தோன்னே அவங்க அம்மா கேட்குறாங்க என்னாச்சு ஏன் சட்டை கிழிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எழில் சொல்கிறாரு கையில் கேட்டால் நான் இல்லைன்னா என்ன செய்வேன் நான் மாடியிலருந்து குதிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டால் அவங்க அம்மாவும் தீபிகாவும் அதிர்ச்சி அதிகமாக காட்டுறாங்க நான் என்ன வீடியோ பார்த்துட்டு பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்ச பிடிக்கும் லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ